இந்த ஸ்ரீ சக்கரம் ஒரு அச்சரம் போல் மனிதனுக்கு ஏன் செயல்படுகிறது என்றால், அவனுடைய முகத்தில் அந்த ஸ்ரீ சக்கரம் உண்டு. ஸ்ரீ ரீம் அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீ சக்கரத்தோடு நம்மளுடைய தேர்டை கனெக்ட் ஆகிடும். இதை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக டக்குன்னு கனெக்ட் ஆகும், சக்கரங்கள் புதுப்பிக்கப்படும், நம்மளுடைய டஸ்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பறந்து போகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு ஸ்ரீ சக்கரம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பூமியோடு இணைந்த மிகப்பெரிய ஒரு பிரமிடின் ஆதிக்கம். இந்த ஆதிக்கம் ஏன் அப்படி சொன்னேன் கேட்டிங்கன்னா, ஆதீத சக்தியை இயக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் பகு பொருள் தான் இந்த ஸ்ரீ சக்கரம். அண்டத்தை இயக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அப்போது அண்டத்தில் வாழும் மனிதனை இயக்குவதும் ஒரு ஸ்ரீ சக்கரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த முகம், இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் ஒரு இண்டெக்ஸ், ஒரு கண்ணாடி மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிரதிபலிப்பு அந்த சக்கரம், ஸ்டார் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ என்றால் முகப்பு, சிறப்புன்னு சொல்லலாம். அப்போது ஒரு பூமியோட முகப்பில் அந்த ஸ்ரீ சக்கரம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானிகளின் கருத்து. அந்த ஓங்காரம் சவுண்டும் அப்படி தான். அப்போது த யூனிக் பிளேஸ், இந்த யூனிக் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரம் ஒரு அச்சரம் போல் மனிதனுக்கு ஏன் செயல்படுகிறது என்றால், அவனுடைய முகத்தில் அந்த ஸ்ரீ சக்கரம் உண்டு. நல்லா படுத்திருக்கும் போது கவனிச்சிங்கன்னா, அந்த மூக்கு நுனி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பர், அதை அப்படி பார்த்திங்கன்னா மூக்கு படுத்துக்கும் போது அந்த மூக்கு அப்படி இருக்கும் சரிங்களா. அது அழகாக பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த மேடிக்கையில் இறங்கும், இந்த மேடிக்கையில் இறங்கும், அது இந்த மேடிக்கையில் இறங்கும். ஸோ அப்போது உயிர் சக்தி எங்கே இருக்குன்னா, மனிதனின் முகப்பில் சொல்லுவாங்களே அந்த ஸ்டார், அவனோட ஸ்டார் இயங்குது. சில பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அவனோட இன்னும் அவனோட ஸ்டார் இன்னும் ஓப்பன் ஆகல போட்டுருக்கு. அதுதான் இந்த முகடு, அந்த மூக்கின் முகடுங்கிறது இந்த முகடோடு தகடோடு இகடோடு சேரும். அப்போது 360 degrees ஒரு சக்கரம் இயங்க வேணும்னா, இந்த 7 chakras கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மிகப்பெரிய சக்கரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ சக்கரம். அப்போது ஒரு மனிதனுடைய முகப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஃபேஸில் இருக்குது, இங்கே தான் ஸ்ரீ சக்கரமே விளையாடுது. 2 கண், அதோடைய மிகப்பெரிய கண். சுவாசம், உயிர் நாடி போது பார்த்திங்களா. இப்படி ஸ்ரீ சக்கரத்துக்கும் நம்மளுடைய ஃபேஸ்க்கும், அதாவது நம்மளுடைய 3rd கண்ணுக்கும் மிகவும் தொடர்பு உண்டு. அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். அப்போ அந்த 3rd கண்ணுக்குரிய இந்த இயக்கத்தை இயக்கினால் ஸ்ரீ சக்கரம் இயங்கும். அது பூமியோடு தொடர்பு படையும், அதான் விஷயம். பூமியில் எங்கே வேணாலும் அதோட பவர் பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு நம்ம பூமியில் கால் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நம்மளோட ஸ்ரீ சக்கரத்தோடு கனெக்ட் பண்ண ஒரு சாவி. அப்போ திறக்க வேண்டும், திறம் என்ற சாவி ஸ்ரீ ஸ்ரீம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ரீ ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஸ்ரீ ரீம், இந்த பெரிய ரீ இருக்குல்ல, ஸ்ரீ ரீம், அதுதான் மனிதனுடைய ஸ்ரீ சக்கரத்தை இயக்கக்கூடிய மந்திரம். அப்போது கண்டிப்பாக ஸ்ரீ சக்கரத்துக்கு ஓம் அவசியம். ஓம்ங்கிறது தனிப்பட்டிருந்தாலும் ரீம் அப்படின்னு இருக்க ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ போட்டுக்கோங்க, அதான் திறப்பு. ஸ்ரீ ரீம், ஸ்ரீ ரீம் அப்படின்னு ஒரு 27 சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீ சக்கரத்தோடு நம்மளுடைய தேர்டை கனெக்ட் ஆகிடும். அதாவது தேர்டுங்கிறது வந்து 3rd கண், அப்படி டைமண்ட், 3 diamonds வருது பார்த்தீங்களா, இந்த சின்ன, அதாவது இந்த கண்ணிலேருந்து லெஃப்ட் எடுத்து மேலே சேர்த்திங்கன்னா டைமண்ட் வருது இல்லையா, அதுதான் ஸ்ரீ சக்கரத்தில் மேலே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை மேரு மேலே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமண்ட் அதில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டைமண்ட் எங்கே இருக்குது, நம்மளை முகத்தில் இருக்கிறது. அதை இயக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ ரீம் என்ற மந்திரம் அவசியம். இந்த 27 காலைல குளிச்சுட்டு சொல்லி பாருங்கள், அவசியம் நம்மளுடைய ஸ்ரீ சக்கரம் இந்த ஃபேஸ் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ சுற்ற ஆரம்பிச்சுன்னா ஸ்ரீ சக்கரங்க கூட இந்த 7 chakras கனெக்ட் ஆகும். அப்போ அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா, அண்ட பூமி, அதில் இருக்கக்கூடிய எதோ கனெக்ட் ஆகிடும். அப்போது எர்த்லேருந்து நமக்கு எனர்ஜி கிடச்சி நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுழற்சி பண்ணும்போது ஒரு மனிதன் சுத்தம் அடைகிறான். சக்கரம் போல் அவனுடைய இதயம், அதாவது இதய இயக்கம் இருக்கு இல்லையா, அது மையமாக கொண்டு அவன் வாழ்க்கை வளமாகும். அப்போது அதுதான் ஸ்ரீ சக்கரத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துக்கும் இணையான சத்தும் சத்தமும் உண்டு, கனெக்டிவிட்டி உண்டு. ஸோ அதோட நம்ம பூமியில் தான் இருக்கிறோம். இந்த பூமியோட சுற்றும்போது சுழற்சி பார்த்திங்கன்னா சுற்றும், அப்படியே ப்ளஸ் மைனஸ் சுத்தம் பொழுது சுத்தமாகும் உடம்பு, சத்தமாகும் உடம்பு. அப்போது சுத்தமும் சத்தமும் சேரும் பொழுது அங்கே அதீத சக்தி இருக்கும். அதீத சக்தி இருக்கத்தில் அங்கே வெற்றி மட்டுமே இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், சொல்வாக்கும் செல்வாக்கும் இருக்கும். அவங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும், வசியம் இருக்கும். அவசியம் இதில் நம்மளுடைய ஸ்ரீ சக்கரத்துக்கும் நம்மளோட ஸ்ரீ சக்கரத்துக்கும் முகம். அதனால தான் ஸ்ரீ சக்கரத்தோட ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள். அடுத்தது ஒன்றோடு ஒன்று கனெக்ட். இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா ஓம். இங்கே உயிர் புள்ளிகள், நம்ம கோலம் போடுவாங்க இல்லையா, வீட்டில் பெண்கள் கோலம் போடுவாங்க, அப்படியே புள்ளி வச்சுட்டு சேர்ப்பாங்க. சேர்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோலம் வரும். அதேமாரி மனிதனின் உயிர் ஸ்ரீ சக்கரத்தோட உயிர் புள்ளிகளை கனெக்ட் பண்ணிங்கன்னா, இங்கே ஆரம்பிக்கும் அந்த டக்கு 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 டக்குன்னு சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா, இந்த ஓம் எங்கெங்கெல்லாம் அந்த சுழிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த டயக்ராம் ஓமாக இருக்கும்.
அது உள்ள தான் ஸ்ரீ சக்கரம் இருக்கும். நீங்கள் இதை நல்லா முருகனுடைய அச்சரம்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் போட்டு ஸ்டார் போட்டு நடுவில் இம் வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டார் தான் ஸ்ரீ சக்கரத்தோட பேஸ். நீங்கள் மேருவை எடுத்து மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்படி ஆரம்பித்து படிப்படியாக கட்டம் கட்டமாக போயிருக்கும் ட்ரையாங்கிள். அதேமாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய செல்லாக இருக்கட்டும், செல்லி செல்ஸ் இருக்கட்டும், அனைத்தும் ட்ரையாங்கிளில் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் பூமிக்குள்ளார மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கிறது. அந்த அழுத்தத்துக்குள் மிகப்பெரிய ஒரு ஆழம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கும். அதுதான் ஸ்ரீசக்கரமும் நம்ம உடம்புல ரெண்டும் இணைக்கிறதுக்கான ஒரு மந்திரம்தான் ஸ்ரீ ரீம். இதை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக டக்குன்னு கனெக்ட் ஆகும், சக்கரங்கள் புதுப்பிக்கப்படும், நம்மளுடைய டஸ்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பறந்து போகும், ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கையும் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு நடைமுறைக்கு சென்று கொண்டே இருக்கும், தடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் ஸ்ரீசக்கரத்திற்கும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடியது அங்கே தான் இருக்குது. ஸ்ரீசக்கரம் நமக்கு ஃபேஸில் இருக்கும், பூமியோட கனெக்ட் பண்ணுறோம், செவன் சக்கராஸ் அது வால் மாதிரி அழகாக போய் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர், எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படியே உடம்புக்கு அள்ளி கொடுக்கக்கூடியது. அப்போது எல்லா சக்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையில் அந்த ஸ்ரீசக்கரத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தையும் இணைக்கக்கூடிய சக்தி எதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஸ்ரீ ரீம் அப்படிங்கிற ரீங்கிறது பெரிய ரீ, ரீம் ஸ்ரீ ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். செய்தி நலம் பெறுங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.